ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த ரெண்டு ஆரோக்கியமான சூப் வகைகள் பார்ப்போம். ஒன்று வந்து வெண்டைக்காய் சூப்பு, அடுத்தது வந்து புதினா சூப்பு. இது ரெண்டுமே வந்து க்ரீன் சூப் சொல்லலாம். உங்களுக்கு க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற அந்த பச்சை வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல சத்தை கொடுக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல வந்து வெண்டைக்காய் சூப்பு, ஒரு பேனில் நம்ம ஃபஸ்ட்டு நெய் விட்டுப்போம். பிரெட் பீசஸை வந்து நான் முதலையே போட்டு ரோஸ்ட் பண்ணி கார்னிஷிங்க்கு தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இந்த வெண்டைக்காய் சூப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு, நம்மளுடைய சருமத்துக்கு, நம்மளுடைய வயிற்றுக்கு, இதயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரலுக்கும் நல்லது. இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப், பொடுகு தொல்லையை போக்குற திறன் வந்து இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து இரத்த அணுக்கள் அது வந்து கூடுறதுக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த வெண்டைக்காய் நமக்கு தரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுப்போம். இதை கடைசியாக தான் நம்ம போட்டுப்போம் சூப்பில். இப்போ ஒரு ஜாரில் வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி அரைச்சிப்போம். சூப் வந்து மூணு விதமாக பண்ணலாங்க. நான் வந்து ஒவ்வொரு விதமும் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி போட்ட விழுதையும் அரைச்சி வச்சுப்போம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதை போட்டுப்போம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிப்போம். அப்புறம் இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் போட்டுப்போம். இது ஒரு விதமான மெத்தடு. போட்டு ரெண்டுத்தையுமே வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு வேணால் தண்ணி விட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிலம்பிலேயே வச்சு நல்லா அது போகிற வரைக்கும் பண்ணிப்போம். அப்புறம் வெண்டைக்காயை தூக்கி போடுவோம். நான் வெண்டைக்காயை வந்து நீங்கள் இப்படி பச்சையாகவும் போடலாம், இல்லைன்னா வறுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா சூப் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் உங்களுக்கு கிரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து இப்போ வதக்கிப்போம். எல்லாமே வந்து மீடியம் ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம் நம்ம. இது வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வேணுங்கிற அளவு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது நல்ல ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்லிம்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு அருமருந்து. அதே மாதிரி மலச்சிக்கல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கொழுப்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா அந்த கொழுப்பு கரைஞ்சிரும். இப்போ வந்து நான் கொத்தமல்லி தழையை சேர்த்துருக்கேன். முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த வெண்டைக்காயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புற்றுநோயை போக்குற தன்மை வந்து இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது. அதே மாதிரி இரத்த சோகையில் கஷ்டப்படுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் சாப்பிடும்போது அதெல்லாம் சீராயிடும். இப்போ நான் வந்து மிளகு ஜீரக பொடியை போட்டு நல்லா இப்போ வந்து இதை கொதிக்க விட போகிறேன். இதில் உங்களுக்கு நிறைய நார்ச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபோலேட்டுங்கிற காம்பவுண்ட் இருக்குது. அதனால் கர்ப்பஸ்திரீகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கடைசியாக நல்ல சூப் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த பவுல்ஸுக்கு அதை மாற்றிட்டு இப்போ நம்ம முதலையே ரோஸ்ட் பண்ணி கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்ச அந்த பிரெட்டு பீசஸை இதில் போட்டுருவோம். நீங்கள் அதை தவிர சீஸு, பன்னீர், வெங்காயம், பூண்டு, சிப்ஸு, கார்ன்ஸு எதை வேணால் நீங்கள் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான, அருமையான, ஆரோக்கியமான ஒரு சூப்புங்க இது. அடுத்த சூப் பார்ப்போம். அடுத்து வந்து புதினா சூப்பு. இதோட மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இந்த புதினா இலைகளை வந்து நல்லா ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அதை வந்து வதக்கிப்போம் ஒரு பேனில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது சுருங்கிடும். நம்ம நிறைய புதினா போட்டால் கூட கொஞ்சமாக அது சுருங்கிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துப்போம். அதுக்கப்புறம் இதை வந்து ஆற வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை, நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். இது நல்லா சோப்பாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு போடுவோம். பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாமே போட்டு இதை வந்து நல்லா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதையும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து ஒரு சேர நம்ம வறுத்து அரைச்சி பண்ணுறது ஒரு மெத்தடு. இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் சூப்புக்கு வந்து நம்ம அரைச்சி சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கணும். அது ஒரு விதமான மெத்தடு. இப்போது இந்த தக்காளியும் சேர்த்துடுறோம் நம்ம. இந்த பூண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உப்பிசம் பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புதினா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய மூளை வந்து கரெக்டாக செயல்படணும்னா இந்த புதினா நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது இந்த புதினா தான். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வதக்கிட்டோம்.
இதை நல்லா வதக்கின அப்புறம் இதையும் நல்லா ஆற வச்சே நம்ம மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம் நம்ம. இதுவும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இந்த புதினாவும், நம்மளுடைய உடல் எடை குறைக்கவும் இந்த புதினா வந்து ஒத்துழைப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சருமத்துக்கு, நம்மளுடைய தோலுக்கு, நம்மளுடைய முடிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புதினா வந்து ரொம்ப அருமையான ஒரு தாவரம்னு சொல்லலாம். இப்போ இதை நான் வந்து மிக்சியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்க போகிறேன். இந்த புதினாவில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது, விட்டமின் ஏபிசி மூணுமே இருக்குது. வெண்டைக்காலையும் விட்டமின் சி இருக்குது உங்களுக்கு. அதோடு இந்த புதினாவில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதனால் பல்லுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த புதினா. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ அந்த புதினா அந்த தக்காளி வதக்கின விதையும் சேர்த்து மொத்தமாக நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இவ்வளோ அழகான கலர் பாருங்கள், பச்சை கலரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. இப்போ நம்ம இதை வந்து திரும்ப பேனில் விட்டு நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த புதினா பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி பாக்டீரியல், அதனால் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு. இப்போ இதையும் நல்லா நம்ம வந்து கலந்து வச்சுப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், நான் கல்லுப்பு தான் பயன்படுத்தியிருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிளகு ஜீரகத்தூளையும் சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம முதலையே எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைக்கிறதுனால நம்ம கொதிக்க விடுற நேரம் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் சூப்புக்கு கொஞ்சம் நிறைய ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து 5-8 நிமிஷம் உங்களுக்கு கொதிக்க விட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா நம்ம முதலையே எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடித்தோம். அதனால் இது நம்மளுக்கு கொதிக்கிற டைம் வந்து இதுக்கு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு நம்ம மீடியம் ஸ்லிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வந்து கொதிக்கணும். ஒரு ஒரு மணம் வரும் பாருங்கள், புதினா மணம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சூப்பு உங்களுக்கு. இது வந்து நம்ம காத்தாலையும் எடுத்துக்கலாம், சாயங்காலமும் எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ஒரு அருமையான சத்தான சூப்பு தான் இது. நான் வந்து இப்போ மேலே வந்து கொத்தமல்லி லைட்டாக தூவியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து மிக்சரு, பூந்தி அதெல்லாம் கூட போட்டு நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், அப்படியே ஓரத்துலலாம் அப்படியே ஓரத்துலேருந்து நடுப்பகுதிக்கு பொங்கி வரும் உங்களுக்கு, நல்லாவே தெரியும் அது. இந்த மாதிரி புதினா சூப் வரும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சூப் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இதை வந்து கொதிக்கட்டும் உங்களுக்கு. கலந்து விட்டுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் சூப் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சூப் பவுல்ஸுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த புதினா பார்த்திங்கன்னா கபம், சளி அதுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். சுவாச கோளாறு இருக்கிறவங்க கூட இந்த புதினா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை எல்லாமே தீந்துரும். இப்போ நான் இதுக்கு வந்து மேலே தூவுறதுக்கு வந்து வெங்காயத்தை தான் துருவி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வந்து நெய்லேயோ எண்ணெயிலேயோ நல்லா வறுத்துப்போம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து சூப்புக்கு மேலே தூவிக்கலாம். இப்போ நான் வந்து சூப் பவுல்ஸில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், மாற்றிருக்கேன். இதில் வெங்காயம் இப்போ பண்ணதை மேலே தூவி விட்டு கொத்தமல்லியும் சுற்றி தூவிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் லெமன் வந்து வச்சுருக்கேன். இதில் லெமன் புழிஞ்சோன்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா புதினாவோட புளிப்பு சுவை சேரும்போது அதோட சுவை வந்து இன்னும் மெருகேற்றி கொடுக்கும். நான் வந்து இங்கே லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி தண்ணி சேர்க்கணுன்னாலும் முன்னாடியே கொதிக்க விடும்போது லைட்டாக சேர்த்து கூட நீங்கள் கொதிக்க விட்டு சூப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அருமையான ஆரோக்கியமானது இந்த புதினா சூப்பு. உங்களுக்கு அந்த பச்சை கலரே வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் சாப்பிடணுங்கிற அளவுக்கு தூண்டும். அதோடய சுவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த புதினா சூப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த புதினா சூப்பும் வெண்டைக்காய் சூப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.